நம்மள்கிட்ட ரொம்பவே ரூடாக நடந்துக்கக்கூடிய நிறைய நபர்களை நம்ம தொடர்ந்து நம்ம லைஃப்பில் சந்திச்சுக்கிட்டே தான் இருப்போம். அப்படிப்பட்ட நபர்களில் முக்காவாசி பேரை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுடைய உயர் அதிகாரியாக இருக்கலாம், இல்லை நம்மளால் எந்த ஒரு வேலையும் ஆகாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு நபராக இருக்கலாம். அவங்களாம் நம்மள்கிட்ட ரூடாக நடந்துக்கிறப்ப திருப்பி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழலில் ரொம்ப கோவப்பட்டு நம்மளை நம்மளே தான் ரொம்ப டென்ஷன் ஆக்கிப்போம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஆஃபீஸில் லேட் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 9:30 ஒரு கேப் கேட்போம். பட் அந்த கேபை கொடுக்க வேண்டிய நபர் அந்த கம்பெனி மேலே இருந்த கோவத்தினால உங்களுக்கு கேபை நைட்டு 12 மணிக்கு கொடுப்பார். இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போய் ரொம்ப பசியோட ரொம்ப ஆசையாக பரோட்டா பார்சல் வாங்கிட்டு வரோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது கிரேவிக்கு பதிலாக சாம்பாரை கட்டி கொடுத்துருப்பார். இப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேர் நம்மளை கோவப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, நம்மள்கிட்ட ரூடாக நடந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்களை எப்படி சமாளிக்கிறது, எப்படி கையாள்றது? இதுக்கு ஸ்டாய்சிசம் நிறைய பதிலாக சொல்லியிருக்கு. முக்கியமாக மார்க்கஸ் எரிலியஸ் எழுதின மெடிடேஷன் அப்படின்ற இந்த புக்கிலிருந்து நிறைய பதில்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஸோ என்னெல்லாம் அப்படிப்பட்ட பதில்கள் இருக்குது, ஸோ எப்படி நம்ம இப்படிப்பட்ட நபர்களை கையாளலாம், இந்த புத்தகத்தில் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தவங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். இந்த மாதிரியாக நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன் அப்படின்ற இந்த புக்கை படிக்கிறப்ப நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது ஒரு இடத்துல தான். மார்க்கஸ் எரிலியஸ் ரோம் சாம்ராஜ்யத்துடைய ஒரு மிகப்பெரிய மன்னராக இருந்தார். தி 5 கிரேட்டஸ்ட் கிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மன்னர்களில் ஒரு மன்னராக இருந்தார் மார்க்கஸ் எரிலியஸ். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் நிறைய விஷயத்தை அவருக்கு அவரே ஞாபகப்படுத்திப்பார். நிறைய விஷயத்தை தொடர்ந்து எழுதுவார் ஒரு ஜேர்னலாக. அதை எழுதி அவருக்காகவே அவர் படிச்சுப்பார், படித்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். அப்படி அவர் எழுதின டைரியுடைய தொகுப்பு தான் மெடிடேஷன் அப்படின்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அப்படி அவருக்கு அவரே எழுதிக்கிட்ட பல விஷயத்தில் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவருக்கு அவரே ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்திப்பார். என்னென்னா, இன்றைக்கி நான் நிறைய ரூடான நபர்களை பார்க்க போகிறேன், ஏன்னா நிறைய பேர் கோவப்படுத்த தான் போகிறாங்க. நிறைய பொறாமைப்படக்கூடிய நபர்களை பார்க்க போகிறேன், நிறைய கெட்டவங்களை பார்க்க போகிறேன், எனக்கு பிடிக்காத நபர்களை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவருக்கு அவரே காலையில் ஞாபகப்படுத்திப்பார். அப்படிப்பட்ட நபர்களை பார்க்கும்போது அவங்கள்டிருந்து நான் ஒதுங்கி போகிறதுக்கான சக்தியை வளர்த்துக்கணும். அப்படிப்பட்ட நபர்களை நான் பார்க்கும்போது அவங்கள கையாளுற ஒரு சக்தியை வளர்த்துக்கணும். அவங்கள கையாளுறது தான் என்னுடைய வேலை. அப்படிப்பட்ட நபர்களை என் வாழ்க்கையிலேருந்து ஒட்டு மொத்தமாக ஒழிக்கவே முடியாது. முடிஞ்சால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை பண்ணணும் அப்படின்னு அவருக்கு அவரே ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்திக்கிறார். இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்கஸ் எரிலியஸ் ஒரு மிகப்பெரிய மன்னராக இருந்தார். அவர் நினச்சிருந்தா இப்படிப்பட்ட நபர்களை அவருடைய வாழ்க்கையில் சந்திக்காமலே இருந்திருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்தா அவருக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துருக்கலாம், கொன்று இருக்கலாம். அதனால் அப்படிப்பட்ட நபர்கள் இவருடைய வாழ்க்கையில் வராமலே போயிருப்பாங்க. ஆனால் அவர் அப்படி எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி ஒரு மக்களாட்சியில் இருக்கிற நம்ம நாட்டிலேயே ஆட்சியாளர்கள் எல்லாருமே இந்த மாதிரி இருக்கிறது இல்லை. சிலர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தை மாற்றிக்க நினைக்கிறாங்க. ரோட்டில் போனால் அவங்களுக்காக ரெட் லைட் சிக்னலில் வரவே வராது. ரோட்டில் அவங்க போகிறப்ப மட்டும் டிராஃபிக் இருக்கவே இருக்காது. ஒரு இடத்துல போய் தங்கணும்னு நினச்சா கூட அங்கே இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு மிகப்பெரிய மாளிகையில் தான் அவங்க தங்குவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாதாரண மக்களாட்சியில் இருக்கிற ஒரு ஆட்சியாளரே அவங்களுக்கான உலகத்தை மாற்றிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ராஜா அவர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழவே இல்லை. அது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. ஸோ அவருடைய வாழ்க்கையிலேயே இப்படிப்பட்ட நபர்களை அவாய்ட் பண்ண முடியாது அப்படின் இருக்கிறப்போ, சாதாரண நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நபர்களை நம்மளால் அவாய்ட் பண்ணிட முடியுமா? கட்டாயம் இப்படிப்பட்ட நபர்களை நம்ம பார்க்க தான் போகிறோம், அவங்கள கையாண்டு தான் ஆகணும், அது நம்மளுடைய வேலை, அவங்கள நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதே இப்படிப்பட்ட நபர்கள் நம்ம வாழ்க்கையில் வரப்ப அது நம்மளை கையாளுறதுக்கான ஒரு சக்தியை நமக்கு கட்டாயம் கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட நபர்களை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நமக்கு நாமளே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். மார்க்கஸ் எரிலியஸ் இன்னொரு இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இப்படி நம்மளை ரொம்ப கோவப்படுத்தக்கூடிய, நமக்கு ஒரு அநீதி இழைக்கக்கூடிய நபர்களை நம்ம பார்க்குறப்ப அவங்கள நம்ம பழிவாங்கணும் அப்படின்னு நினச்சா, அவங்கள பழிவாங்கிறதுக்கான ஒரு சிறந்த வழி என்னென்னா, அவங்கள மாதிரி நம்ம இல்லாமல் இருக்கிறது தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். இங்கேயும் ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிறார். அவர் நினச்சிருந்தா அப்படிப்பட்ட நபர்களை ஒரே கை சொடுக்கில் கொண்டு இருக்க முடியும், ஆனால் அவர் அவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ நம்மளுடைய லைஃப்லையும் இப்படி நிறைய பேரை நம்ம பார்க்க தான் செய்வோம். நம்மள்ட்ட ரொம்ப ரூடாக சில பேர் நடந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க நம்மளுடைய கண்ட்ரோல்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய பதில் என்னென்னா,
அவங்க நமக்கு என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம யாருக்கும் செய்யாமல் இருக்கிறது தான். அவங்கள மாதிரி நம்ம இல்லாமல் இருக்கிறது தான் அவங்கள பழிவாங்கிறதுக்கான ஒரு சிறந்த யுக்தி. மார்க்கஸ் ஏரிலியஸ் லைஃப்லையும் நிறைய பேர் அவரை கோவப்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. அவருக்கு நிறைய கோபம் வரும், அவருக்கும் நிறைய துக்கம் வரும், இவங்க எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி வரப்போ அவர் என்ன பண்ணுவார், அவருடைய உடம்புலேருந்து யோசிக்கிறதுக்கு பதிலாக ஒரு டாப் வியூலேருந்து பார்ப்பார், ஒரு கழுகுடைய பார்வையிலேருந்து பார்ப்பார், ஒரு பறவையுடைய பார்வையிலேருந்து பார்ப்பார். எப்போ நம்ம ஒரு நிகழ்வை நம்மளுடைய உடம்புலேருந்து நம்மளுடைய மூளையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோமோ நமக்குள்ளே இருக்கிற எமோஷனை பயன்படுத்தி தான் அதை பார்ப்போம். ஒரு கோபத்தில் இருக்கிறப்ப அடுத்தவங்க என்ன பண்ணியிருந்தாலும் அது தப்பு தான், எப்படி நீ இதை பண்ணலாம் அப்படின்னு தான் நமக்கு தோணும். ரொம்ப சோகமாக இருக்கிறப்பையும் அப்படி தான், அடுத்தவங்க ஒன்று பண்ணி நம்மளை சோகப்படுத்திட்டாங்கன்னா நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ இப்படிலாம் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரு பறவையுடைய பார்வையிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து எல்லாத்தையும் ஒரு ஹோல் பிக்சராக பார்க்குறப்ப அந்த மாதிரி கோபம் நமக்கு வராது. ஓ, இதனால தான் இவர் இப்படி பண்ணாரா அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு கம்பெனியில் தொடர்ந்து ஹைக் போடவே இல்லை, இன்க்ரிமெண்ட் போடவே இல்லைன்னா ஒரு கழுகு பார்வையிலேருந்து பார்க்குறப்ப ஒருவேளை கம்பெனியே ரொம்ப லாஸ்ட்டில் போயிட்டுருக்கோ, இந்த ஒரு வருஷம் பொறுத்துக்கலான்னு மேபி தோணலாம். உங்களுடைய பாஸ் உங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறப்ப ஒருவேளை இவருக்கு இவ்வளவு ப்ரெஷர் வெளியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோ அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனையும் நமக்கு புரியும். சில சமயம் அடுத்தவங்க அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு டிஃபெக்ட்னால அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு குறைபாடுனால கூட நம்மளை இப்படி ரூடாக நடத்தலாம். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறப்ப அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற டிஃபெக்ட் தான் இது, ஸோ இதுக்காக நம்ம ரொம்ப கோவப்பட தேவையில்லை, இது அப்படி ஈஸியாக விட்டுடலாம் அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறப்ப ஒரு பேட் வியூவில் ஒரு டாப் ஆங்கிலிருந்து இதை பார்க்குறப்ப இதை நம்மளால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். இன்னொரு விஷயம், மார்க்கஸ் ஏரிலியஸ் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கிறப்ப ரொம்ப கோவப்பட மாட்டார். அந்த நிகழ்வுகிட்ட தன்னை ஒப்படைச்சிருவார். அந்த நிகழ்வு அவரை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்குது அப்படின்றத வேடிக்கை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை தான் அமோர் ஃபேட்டி அப்படின்னு சொல்கிறாரு. விதியை நேசிக்கும் ஒரு செயலாக அவர் சொல்கிறார். ஸோ நம்ம ஒரு பஸ்ஸில் போயிட்டுருப்போம், ரொம்ப அவசரமாக வெளியூருக்கு நம்ம போகணும் அப்படின்னு போயிட்டு இருப்போம். போயிட்டே இருக்கிற வழியில் பஸ் பஞ்சர் ஆகிடும், இல்லை பஸ்ஸை நிறுத்திட்டு டிரைவரும் கண்ட்ராக்டரும் கீழே இறங்கி ஏதாவது சாப்பிட போயிடுவாங்க, இல்லை வழக்கமாக போகிற ரூட்டில் போகாமல் ரொம்ப சுற்றி சுற்றி போயிட்டுருக்கோம் அந்த பஸ்ஸு, இல்லை ஒரு இயற்கை சீற்றம்னால கூட நம்மளால் மூவ் ஆக முடியாமல் போகலாம். இதெல்லாம் நம்மளுடைய சக்திக்குள்ளேயே இல்லை, இந்த உலகத்துடைய கட்டுப்பாட்டில் இது இருக்குது. அதை தான் விதி அப்படின்னு ஸ்டாய்சிசம் சொல்லுது. அப்படிப்பட்ட விதி உங்கள் வாழ்க்கையில் விளையாட ஆரம்பிச்சதுன்னா அதுக்கிட்ட சரண்டர் ஆகிறது தான் ஒரே வழி. அதுக்கிட்ட தன்னை ஒப்படைச்சிட்டு எப்படி இல்லை இதை நம்மளை ஆட்டி படைக்கிதுன்னு வேடிக்கை பார்த்து ஒரு ட்ராமா பார்க்குற மாதிரி அதை நம்ம என்ஜாய் பண்ணோன்னா அந்த நேரத்தில் நம்ம கோவப்பட மாட்டோம். செனேக்கா கூட அடிக்கடி சொல்லுவார், எனக்கு ஒரு ஜோக்கரை பார்க்கணும், எனக்கு ஒரு காமெடியை பார்க்கணும், எனக்கு சிரிக்கணும் அப்படின்ற தேவை ஏற்பட்டால் என் வாழ்க்கையவே நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி கொடுமையான விஷயங்கள் நமக்கு நடக்கிறப்ப, அவ்வளவு பெரிய கொடுமை கிடையாது, ஒரு சாதாரண விஷயம் நம்மளை டென்ஷன் பண்ணுறப்ப அதுக்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டு அதை வேடிக்கை பார்க்குறதே நம்மளை நம்ம கோவப்படாமல் தடுத்துக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அடுத்ததும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், எல்லா விஷயத்தையும் எல்லாரையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அதுதான் உலக நியதி. ஸோ எல்லாரையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத நபர்களை பார்த்து கோவப்படுறதுல எந்த ஒரு பயனும் கிடையாது. சிலர் உங்களை ரூடாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட உங்களை கோவப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் அவங்கள உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு வழியில் ட்ராவல் பண்ணிட்டு வரப்போ ஒரு நபர் உங்களை கோவப்படுத்தியிருப்பார், வீட்டுக்கு வந்தோன்னா அவர் இப்படி பண்ணது தப்புன்னு உங்களுக்கு புரியும், இதுக்காக நீங்கள் பஸ் பிடிச்சி திரும்ப போய் அங்கே எதுவும் பண்ண முடியாது, ஆனால் வீட்லேயே உட்காந்து கோவப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, எப்படி மனுஷங்க இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு. நம்மளுடைய கண்ட்ரோல்குள்ளே இருக்கிற விஷயங்களுக்காக மட்டுமே நம்மளுடைய எண்ணத்தை, நம்மளுடைய செயலை, நம்மளுடைய எஃபர்ட்டை, நம்மளுடைய எனர்ஜியெல்லாம் செலவு பண்ணோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கட்டாயம் முன்னேறிக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லாத இந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்மளுடைய எண்ணத்தை, நம்மளுடைய எமோஷனை நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோன்னா அது கட்டாயம் நம்மளை தான் அழிக்கிறதுக்கு சமம். நம்மள்கிட்ட யாரோ ஒருத்தவங்க ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க, நம்மளை ரொம்ப கோவப்படுத்துகிறாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்கள பார்த்து நம்ம கோவப்பட தேவையில்லை, உண்மையாக நம்ம சந்தோஷம்தான் படணும். ஏன் சந்தோஷப்படணும், நம்ம எல்லாருக்குமே நிறைய ஃபிலாசபீஸ் இருக்கும், நிறைய தத்துவங்கள் இருக்கும், நிறைய நம்பிக்கைகள் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஃபெயிலியர் அப்படின்றது அந்த ஃபெயிலியரை கடந்து போனால் தான் சக்ஸஸ் வரும், ஸோ ஃபெயிலியர் அப்போ ரொம்ப சோகப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு ஃபிலாசபி நம்மள்ட்ட இருக்கும். பட் அது ஒர்க் ஆகுதா அப்படின்றத எப்போ ட்ரை பண்ணுவீங்க, அதை எப்போ நீங்கள் பயிற்சி பண்ணுவீங்க, உண்மையான ஒரு ஃபெயிலியரை பார்க்குறப்ப தான் அதை உங்களால் பயிற்சி பண்ண முடியும், அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சோதனைப்படுத்தி பார்க்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம ரொம்ப கோவப்படக்கூடாது, அடுத்தவங்க நம்மளை கோவப்படுத்தினாலும் நம்ம அமைதியாக இருந்துட்டு போகணும் அப்படின்ற ஃபிலாசபியெல்லாம் எப்போ நீங்கள் பயிற்சி பண்ண முடியும், உங்களை யாராவது கோவப்படுத்தினாலோ உங்கள்கிட்ட யாராவது ரூடாக நடந்துக்கிட்டால் மட்டும்தான்
இந்த மாதிரியான தத்துவங்களை நீங்கள் பயிற்சி பண்ணி பார்க்க முடியும், இந்த மாதிரி தத்துவங்களை சோதனைப்படுத்தி பார்க்க முடியும். அதனால் உங்கள்கிட்ட யாராவது ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டாலோ, உங்கள்கிட்ட யாராவது உங்களை ரொம்ப அதிகமாக கோவப்படுத்திக்கிட்டே இருந்தாலோ, அவங்கள ஒரு பயிற்சி கூடமாக பாருங்கள். அவங்கள்ட்ட உங்களுடைய தத்துவங்களை, உங்களுடைய திறமையை எவ்வளவு உங்களால் விஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றத பயிற்சி பண்ணி பாருங்கள், சோதனை பண்ணி பாருங்கள். அந்த மனநிலைக்குள்ளே வந்தாலே உங்களை கோவப்படுத்துகிறவங்க உங்களை உண்மையாக கோவப்படுத்தவே முடியாது. கடைசியாக மார்கஸ் ஏரிலியஸ் நிறைய இடங்களில் சொல்லியிருப்பார், நிறைய கோட்டில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஓ இது அடுத்தவங்களுடைய மிஸ்டேக்கா, அவங்கள்ட்டே இதை விட்டுறலாமே அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம எப்போ ரொம்ப கோவப்படுவோம்னா, நம்மளுடைய மிஸ்டேக்கை பார்த்து நம்ம கோவப்பட மாட்டோம். நம்மளுடைய மிஸ்டேக் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுட்டா அதை நம்ம சரி பண்ணிக்க பார்ப்போம், இல்லை நம்மளுடைய மிஸ்டேக் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ நம்மளுடைய மிஸ்டேக்கை ஆக்சுவலாக நம்ம சரி பண்ணிக்க பார்க்கணும், அதுலேருந்து நிறைய கற்றுக்கணும். ஆனால் அடுத்தவங்களுடைய மிஸ்டேக்கில் தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, அவங்கள பார்த்து கோவப்படுவோம், நீ எப்படி இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஸோ அடுத்தவங்களுடைய மிஸ்டேக்கை நம்மளுடைய எண்ணத்துக்குள்ளே நம்ம கொண்டே வரக்கூடாது, அதை அவங்கக்கிட்டேயே ஒப்படைச்சிடணும் அப்படின்னு மார்க்கஸ் ஏரிலியஸ் சொல்கிறார். ஸோ அதனால் அடுத்தவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க, அதில் உங்களுடைய பங்கு எதுவுமே இல்லைன்னா அதை பற்றி யோசித்து ஒரு நிமிஷத்தை கூட வீணடிக்காதீங்க, அதை அவங்கக்கிட்டேயே ஒப்படைச்சிருங்க. அப்படி ஒப்படைச்சிங்கன்னா அவங்கள பார்த்து உங்களுக்கு கட்டாயம் கோபம் வராது. ஸோ என்கிட்ட யாராவது ரூடாக பிஹேவ் பண்ணாலோ, என்னோடய கண்ட்ரோல்லே அவங்க இல்லை, இது என்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஆனால் அவங்க என்ன கோவப்படுத்துறாங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த 7 விஷயங்களை தான் நான் தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்தையும் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.